Hi guys, welcome back to our channel. So, இன்னைக்கு வந்து ஒரு vlog மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ண போறோம். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் லைக் 5:30 இருக்கும். ஈவினிங் 5:30. சோ இதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு. அந்த வேலை தான் பண்ண போறோம். அந்த வேலை என்னன்னா நாங்க வந்து எங்களோட ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண போறோம். சோ அது நாங்க எப்படி எல்லாம் க்ளீன் பண்றோம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல நாங்க காட்ட போறோம். ஃபிஷ் டேங்க் வந்து ஹால்ல தான் இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் டேங்க்ல வந்து ஒரு அரோனா நாலு ஏஞ்சல் ஃபிஷ் ரெண்டு டேங்க் கிளீனர் இருந்தது. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து இறந்து போயிடுச்சு. அதாவது எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அதுங்க வந்து இறந்துடும். ஸோ மேபி அது வாஸ்து மீன்ன்றதுனால அப்படியா இல்லை வேறு ஏதாவது கோஇன்சிடென்ஸான்னு தெரியல. இது கொஞ்சம் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் மாமியாருக்கு அண்ட் என் பொண்ணுக்கு 3 பேருக்குமே உடம்பு சரியில்லை. அந்த டைம் பார்த்து கரெக்டாக எல்லா ஃபிஷ்ஷுமே இறந்துச்சு. ஒரே ஒரு ஏஞ்சல் இவர் மட்டும்தான் தப்பிச்சார். ஸோ அவர் தனியாக வந்து குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு. மற்றபடி அதில் இருந்த எல்லா ஃபிஷ்ஷுமே இறந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இறந்து போயிட்டதுனால இப்போ வந்து டேங்க்கை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வேறு என்ன ஃபிஷ்ஷை வாங்கி விட போகிறோம்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அரோனாவாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு அரோனா ஃபேவரட் பர்சன் இருக்கார் என் ஹஸ்பண்டு. ஸோ கண்டிப்பாக அரோனா தான் வாங்க போகிறோம். ஸோ நாங்கள் எப்படிலாம் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். நீங்களாம் வீடியோவில் தெரிவிங்க பரவாயில்லையா? இது உதலைக்கு ஒரு டீப் க்ளீன் மாதிரி. டீப் க்ளீனாக லைக் எல்லாமே வந்து வெளியே எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரீசெட் பண்ண போகிறோம். இன்னைக்கு எதுவும் ரீசெட் பண்ண மாட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ண விட்டுடுவோம். வெயிட்டாக இருக்கு ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த லெட்டை வந்து எடுத்துடுறோம். ஸோ அந்த லெட்டை எடுத்துட்டு பின்னாடி வந்து ஃபுல்லாக அதில் லைட்ஸில் இருக்கிற ஒயர்ஸ் அண்ட் மோட்டர்ஸோட ஒயர்ஸ் எல்லாமே வந்து அந்த பின்னாடி இருக்க ப்ளக் பாயிண்டில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து தனியாக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற லெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு தென் வந்து உள்ளே இருக்கிற மோட்டர்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து ஒரு பெரிய டப்பில் போட்டு வச்சுக்கணும். ஸோ அது வந்து தனியாக க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி சின்ன டேங்காக இருந்ததுனா கூட அதை ஃபுல்லாக வந்து டேங்கே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் பெரிய டேங்க்ன்றதுனால அது எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல வச்சே தான் க்ளீன் பண்ண முடியும். நம்மளால் நகர்த்தவே முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற மோட்டார் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அதோடய கல்லெலாம் கூட வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டு கல் வந்து தனியாக க்ளீன் பண்ணலான்னு இருக்கும். அண்டு கல் கூட வந்து லைக் வாங்கி எனக்கு தெரிஞ்சு 2-3 இயர்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ கல்லும் சேஞ்ச் பண்ணணும். பார்க்கலாம், இதுக்கு வேறு என்ன ஐடியாவுமே இல்லை இப்போதைக்கு எப்படி பண்ண போகிறேன்னு இதுன்ட்டு. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யோசித்து பொறுமையாக ஃபிஷ் டேங்க் வந்து செட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், கல் எடுத்த உடனே அதுக்கு கீழே வந்து எவ்வளோ அந்த டர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கல் போடுறதுனால அதுதான் ஒரு அட்வான்டேஜ், அந்த டர்ட் எல்லாம் வந்து டேங்க்கில் வெளியே தெரியாமல் கல்லுக்குள்ளே. ஸோ அதனால் வந்து நமக்கு மேலே இருக்க டேங்க் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி தெரியும். அந்த டர்ட் எல்லாம் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இப்போ கல்லெல்லாம் மொத்தமாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து டேங்க்கில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய பைப்பு ஒரு ஓஸ் அந்த மாதிரி வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா தண்ணி வந்து நம்ம மொண்டு மொண்டு ஊற்றிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஊற்றிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய பைப் இருக்குல்ல, அந்த பைப்பை யூஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து வெளியே எடுத்து விட்டுடுவோம். பண்ணுறேன்னு சொல்லினே எடுத்துல பவானி என்ன பண்ணு? இப்ப நான் கிளப்பு போட்டு தண்ணி வெளியே எடுக்கிறேன் சொல்ற. அழுக்கு தண்ணி எல்லாம் எடுக்கிறேன். அதுதான் டேங்குள்ள இருக்கிற தண்ணியே வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து பண்ண போறோம். அதனால வந்து அதுல வந்து ரொம்ப டர்ட் இருக்கிறதுனால
அந்த தண்ணியை வந்து அப்படியே பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இந்த ஹோஸ் இருக்கிறத வந்து நம்ம தண்ணியோட அடியில் வச்சு அப்படியே ட்ராக் பண்ணோம்னா அந்த கீழே ஸ்டெயினாக இருக்கிற அந்த டர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஹோஸ் வழியாக வந்து வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா க்ளீனான வாட்டர் மட்டும் தான் அங்கே ஸ்டே ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வச்சு வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா வந்து நல்ல பியூர் வாட்டர் எடுத்து செகண்ட் வாஷ் பண்ணலாம். ஸோ நடுவில் வந்து ஒரு குட்டி டீ பிரேக், கரெக்டாக ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஸோ கீழே இருக்கிற அந்த டர்ட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இல்லைன்னா இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம ஃபஸ்ட் வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வாஷ்னால் லைக் டேங்க்கில் இருக்க ரப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி இந்த தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா செகண்டுக்கு வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்ல திரும்பவும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து சால்ட் வாட்டர், ஸோ அதனால் வந்து அந்த டேங்க் சுற்றி வந்து அந்த சால்ட் வாட்டரோட கரை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை எப்படி நாங்கள் ரிமூவ் பண்ணோன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிளேடு இருக்குல்ல, ஸோ அந்த பிளேடை வச்சு தான் வந்து ரப் பண்ணி எடுப்போம். அண்ட் இது வந்து வேறு நீங்கள் என்ன யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலுமே சரி அந்த சால்ட் வந்து வராது. இல்லைன்னா நம்ம ஏதாவது க்ளீனிங் மெட்டீரியல்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஃபிஷ் டேங்க்கில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் எதுவுமே கெமிக்கல்ஸே யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அது கண்டிப்பாக மீன் அஃபெக்ட் பண்ணுன்றதுக்காக. ஸோ அதனால் இந்த மாதிரி பிளேடு வச்சு சுரண்டி சுரண்டி எடுத்துட்டோன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த கரையெல்லாம் வந்துடும். ஸோ அது வந்துட்டாலே டேங்க் வந்து ஓரளவுக்கு க்ளீனான மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக வந்து அந்த தண்ணி முடிகிற இடத்துல தான் வந்து அந்த கரை இருக்கும், ஏன்னா வந்து அந்த இடத்துல தான் வந்து தண்ணி ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சால்ட் வந்து தேங்கி 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 நம்மளோட டேங்க்கு சுற்றி ஓட்டிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இல்லைனா வந்து மெட்ரோ வாட்டர் தான், ஸோ மெட்ரோ வாட்டர் ஊற்றினா அதில் ப்ளீச்சிங் பவுடர் இருக்கும். ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த சால்ட் வாட்டரை ஊற்றிட்டுருக்கோம். இப்போ திரும்ப அது மேலே கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஆர் லைக் நியூஸ் பேப்பர் பெஸ்ட்டு, ஸோ அதை வச்சு மேலே இருக்கிறத அவுட் சைடில் இருக்கிற கண்ணாடியை க்ளீன் பண்ணலாம். ஏன்னா வந்து லைக் கிளாத்தெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த கிளாத்தில் இருக்கிற நூல்லாம் வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நியூஸ் பேப்பர் வந்து எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ அதை வச்சு மேலே இருக்கிற கண்ணாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இப்போ உள்ளே வந்து அந்த க்ளீன் பண்ணி இருக்கிற அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து திரும்ப அதே ஓஸ் வழியாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் தண்ணியை வந்து இப்போ வெளியே எடுத்து விட்டுறப்போம். ஸோ ஃபைனலாக எல்லா தண்ணியுமே வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு நல்ல துணி வந்து வெட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். அண்ட் மேலே இருக்கிற அந்த லிட்டுமே வந்து கோலின் யூஸ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து அப்படியே விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஃபிஷ் டேங்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இப்படி தான் வந்து எங்களோட ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுவோம். இது சும்மா ஜஸ்ட் லைக் உங்ககிட்ட காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். அண்ட் வந்து வ்ளாகை என்னால் ஃபுல் டே எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்னோட லைஃப்பில் நாங்கள் அப்பப்போ என்னென்ன பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வ்ளாகை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஃபிஷ் டேங்க் வீடியோ உங்களுக்கு போட்டுருவோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.